ஹாய் நமஸ்காரம், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து நம்மளை, அதாவது உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அது அன்னைக்கு ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கும். அப்படியே ரொம்ப சியர்ஃபுல்லா அப்படியே ஜாலியா சுத்துவோம் அன்னைக்கு ஃபுல்லா இல்ல. ஆனா வந்து நம்மளால யூஸ்வலா பாத்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்கிறது இல்ல, நம்ம ஸ்கின்னு நம்ம ஃபேஸ் எல்லாம் நம்மளால வந்து கவனிச்சுக்க முடியறது இல்ல, அதை டேக் கேர் பண்ண முடியறது இல்ல. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, ஆஃபீஸ் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களை பாத்துக்கணும், சாப்பாடு ஊட்டணும், படிக்க வைக்கணும், எண்ட்லெஸ் நமக்கு இருக்கிற வேலைங்க. லேடிஸ்க்கு இருக்கிற வேலைக்கு பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் வேலை நமக்கு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டைம் கிடைக்கிறது இல்லை, நம்ம ஸ்கின்னை வந்து கவனித்து இது பண்ணிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் வந்து ஒரு மாதிரி டல்லாக போயிடும். நம்ம ஸ்கின் நல்லா இருக்கிற ஸ்கின் கூட நமக்கு வந்து ஒரு மாதிரி பராமரிப்பே இல்லாமல் டல் ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் பாருங்க, ஏதோ ஒரு கல்யாணம் வருது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று வருது, இல்லைன்னா தீபாவளி வருது, இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு என்ன ஆசை இருக்கும் நமக்கு அப்படின்னா, அதாவது நாம் வீட்லேயே வந்து நேச்சுரல் மெத்தடில் ஹெர்பல் மெத்தடில் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும். அதுவும் வந்து பார்லருக்கெல்லாம் நிறைய பேர் போகிறாங்க, பட் நம்மளால் வந்து எல்லா சமயத்துலேயும் போக முடியறதில்லை, டைம் இருக்கிறதில்ல, அண்ட் ஆல்சோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. நம்ம வீட்லேயே ரொம்ப சீப்பான மெத்தடில் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணிக்க முடிஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஃபேஸ் மாஸ்க் தான் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்னைக்கு. இது வந்து எனக்கு எப்போயாவது திடீர்னு ஏதாவது பார்ட்டி ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் ரெடி ஆகிடுவேன். நான் வந்து எப்போவுமே ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஹேருக்காக இருந்தாலும் சரி, எப்போவுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பாக நம்ம வீட்லேயே இருக்கிற சூப்பரான எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி நாமளே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய முதல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன், கிராம் ஃப்ளார். அதோடு வந்து 1 டீஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது ரொம்ப ட்ரை ஸ்கின் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த முல்தானி மெட்டியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக 1/2 டீஸ்பூன் வந்து சந்தன பொடி, சாண்டல்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் தான் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் உடம்புக்கு ஒத்துக்காது, ஸ்கின்னுக்கு சேராமல் இருக்கும். அவங்க மட்டும் வந்து நார்மல் டர்மரிக், நம்ம குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அலர்ஜி எதுவும் இல்லாதவங்க கஸ்தூரி மஞ்சளே போடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2-3 டீஸ்பூன் வரைக்கும் காய்ச்சாத பச்சை பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ, 2-3 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். அதாவது வந்து இதை ஒரு பேஸ்ட் ஆக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து நிறைய இந்த பிம்பிள்ஸ் வர்ற பிரச்சனை இருக்குது ஃபேஸில், அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து பால் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், குக்கும்பர் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காவை வந்து நல்லா இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு இல்லைன்னா ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சில சமயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பால் சேர்த்துட்டோம், அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக வந்து நீங்கள் சிக்பி ஃப்ளார், அதாவது கடலை மாவை இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் 2-3 ட்ராப்ஸ் வந்து பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபேஸில் நிறைய பிரேக் அவுட்ஸ், பிம்பிள் வர்ற பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தால் இதோட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து நீம் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது வேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க. அது வந்து ஃபேஸில் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து அது ரிமூவ் பண்ணும். இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க, அதாவது ஃபேஸில் போட்டிங்கன்னா வழியாமல் இருக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா வெறும் தண்ணியால் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. சோப் எதுவும் போட வேணாம். நீங்கள் ஏதாவது மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்மையோ ஏதாவது போட்டிருந்தாலும் நல்லா அதை எல்லாத்தையும் தொடச்சி மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டவலால் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தின் லேயராக இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்தை மறந்துடாதீங்க, நிறைய பேர் கழுத்தில் போடுறது கிடையாது, கழுத்து வந்து டல்லாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதை வந்து ஃபேஸ்லேயும் போட்டுக்கோங்க, கழுத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்போ இருக்கு இல்லையா, கை முட்டியில் சில பேருக்கு வந்து இந்த இடத்துல நல்லா கருப்பாக இருக்கும்,
அது வந்து ஒரு மாதிரி நம்ம ஷார்ட் ஸ்லீவ் போடும்போது ஒரு மாதிரி ஆடா இருக்கும் நீங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது. இந்த முட்டிலையும் நீங்க போட்டுக்கலாம், அங்கேயும் பிரைட்னஸ் வரும். அதாவது கருப்பு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எல்லாம் மறையும் நல்லா. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேஸு கழுத்தில் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15-20 minutes அது நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து சோப்பு எதையுமே யூஸ் பண்ணாமல் வெறும் தண்ணியில் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி தொடச்சிட்டு நம்ம எப்போவுமே வந்து ஒரு நேச்சுரல் டோனர் அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் டோனுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து அந்த சுருக்கம் எதுவும் வராமல் ஸ்கின்னையும் நல்லா டைட்டாக பாதுகாக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து எக்ஸலண்ட்டான நேச்சுரல் டோனர். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா 15 minutes பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வரும், சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் கூட. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதோட உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கூட மறையும். இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸோ க்வெஷன்ஸோ இருந்ததுன்னா #AskNirmatha அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய க்வெஷனை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.